वेलकम स्टूडेंट एडीएमएलटी की फर्स्ट इयर ला बायोकेमिस्ट्री एंजाइम्स पती पातुट्टुरुकोम नम्बर एंजाइम्स वंदु डायग्नोस्टिक एप्लीकेशन ऑफ द एंजाइम नोदिगले कंडरियुम पयनपाडु एंजाइम्स ना नोदि फॉर डायग्नोसिस ऑफ द एप्लीकेशन इन द एंजाइम सोल्लुम्बोधु अमलेज वंदु एदुक्कु यूस आगुदुना अक्यूटिक पैनक्रियाटिकाइटिस नोये कंडरियर्थुक्कु इंद अमलेज एंजाइम यूस आगुदु அப்படினா என்ன மாதிரியான நோயினா கடுமையான கணைய அலர்ச்சின்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன என்சைம்னா ஆல்கனைன் பாஸ்போபடேஸ்ன்ற என்சைம் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுனா ரிக்கெட்ஸ் எலும்பு நோய்களை கண்டறிய இது வந்து யூஸ்புல்லா இருக்கு அப்புறம் கிரியாட்டினைன் பாஸ்போகைனேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுனா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அதாவது மாரடைப்பு நோய் வந்து ஏற்பட்டுச்சுனா என்ன மாதிரியான என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கனா கிரியாட்டினைன் பாஸ்போகைனேஸ் என்ற என்சைம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் குளுட்டமைக் ஆக்ஸலோ அசிட்டேட் டிரான்ஸ்அமினேஸ் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் GOT இது எதுக்கு யூஸ் ஆகுதுனா அதே சேம் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் தான் வந்து இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா குளுட்டமைக் பைருவேட் டிரான்ஸ்அமினேஸ் அதாவது GPTங்கற இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் குளுட்டமைக் பைருவேட் டிரான்ஸ்அமினேஸ்ன்ற என்சைம்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுனா லிவர் டிசீஸ் கல்லீரல் என்சைம் வந்து ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜெனிசிஸ் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் IDH இது வந்து ஹெபடைடிஸ் அப்புறம் லிவர் மெட்டாசிஸ் வந்து உங்களுக்கு கண்டறியிறதுக்கு பயன்படுது அதுக்கு அப்புறம் லாக்டேஸ் டீஹைட்ரோஜெனிசிஸ் இது வந்து மயோகார்டியல் மாரடைப்புன்ற நோய்க்கு உங்களுக்கு கண்டறியிறதுக்கு பயன்படுது அப்புறம் லிபேஸ் லிபேஸ் வந்து அக்யூட் பான்க்ரியாடிடிஸ்ன்ற இந்த கடுமையான கணைய அழற்சி நோயை கண்டறியிறதுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இதான் வந்து டயக்னோஸ்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் தி என்சைம்ஸ் நொதிகளை கண்டறியும் பயன்பாடு இதனுடைய டேப்லர் காலம் இது நெக்ஸ்ட் நம்ம பாஸ் ஆஃப் என்சைம் என்சைம் வந்து எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பல்க் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ட்ரக் அதாவது பல்க் ட்ரக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படி எந்தெந்த என்சைம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலின் ஐசலேஸ்ன்றது வந்து அமினோ பென்சிலிங் ஆசிட்ன்ற இந்த அமிலத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அதர் நேம் என்னன்னா பென்சிலினிக் ஜீன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயாட்டிக்ஸில் ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃப்ரூட்டோ சிரப்பை இதில் வந்து குளுக்கோஸ் ஆக்சிடேஸ்ன்ற என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அப்புறம் டெக்ஸரின் அப்படின்ற என்சைம்ஸ் டெக்ஸரின்ற சிரப்பு வந்து அமிலேஸ்ன்ற என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பெப்டைட் என்சைம்ன்றது ப்ரோட்டீன் ஹைட்ரோ லைட்டேஸ்ன்ற ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகுது இதுதான் யூஸ் ஆஃப் என்சைம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்